அனைவருக்கும் வணக்கம். உடற்பயிற்சி பண்ணுறதுல என்னென்ன பலன்கள்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உடற்பயிற்சி பண்ணுறதுனால நம்முடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, நம்முடைய அதாவது சுவாச சம்மந்தப்பட்ட அந்த சிஸ்டம், அதெல்லாம் உங்களுக்கு சரியாகுது. என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சரியாகுது. அதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்சுலின் லெவல், சுகர் இது கண்ட்ரோல் ஆகுது. தினந்தோறும் அது வந்து உடற்பயிற்சி பண்ணணும். அதாவது நிறைய பலன்கள் இருக்குது. அதாவது நான் வந்து பட்டியலிட்டால் அது வந்து பெரிய மிகப்பெரிய பட்டியலாகும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு உடற்பயிற்சி பண்ண டைம் இல்லை, நேரமே கிடைக்கிறதுல அப்படிம்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உடற்பயிற்சிக்காக ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி ஆகணும். தினந்தோறும் ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஒரு பயிற்சி பண்ணுறதால நமக்கு வந்து பெரிய ஒரு இது கிடையாதுன்னு வச்சிங்களேன். அதாவது அரை மணி நேரம் பண்ணாட்டி கூட ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் பண்ணால் கூட ஓகே தான். அதாவது எப்படி நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, நம்ம வந்து எப்படி காலை கடன்கள் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து இதையும் ஒரு பயிற்சியாக நம்ம வந்து டெய்லி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணுறதுனால நிறைய பலன்கள் ஏற்படுது. நம்முடைய ஆயுள் நீடிக்குது, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாகுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. கண்டிப்பாக டைம் நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஏற்படுத்துங்க. உடற்பயிற்சி பண்ணுறதுனால அதாவது காலையில் டைம் கிடைக்காட்டி சாயந்தரம் பண்ணலாம். ஆனால் சாயந்தரம் பண்ணுறத விட காலையில் பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயிற்சின்னு எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது. சாப்பிட்ட பின்னாடி ஒரு 3 ஹவர் கழித்து அதை நீங்கள் பண்ணலாம். சாயந்தரம் மதிய சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 3 ஹவர் கழித்து உடற்பயிற்சி பண்ணலாம். காலையில் வெறும் வயிற்றில் பண்ணலாம். வெறும் வயிற்றில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணியோ டீயோ சாப்பிடலாம், குடிக்கலாம். என்னென்ன பயிற்சிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நிச்சயம் நீங்கள் வந்து டெய்லி உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சிக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. காலையில் எழுந்த உடனே காலை கடன் முடிச்சுட்டு உடற்பயிற்சின்னு கண்டிப்பாக ஒரு நேரத்தை ஒதுங்க. உடற்பயிற்சி வந்து எந்த எல்லா வயசுலையும் நீங்கள் பண்ணலாம். எனக்கு வந்து வயசாகி போச்சு, உடற்பயிற்சி இதுக்கு மேலே நான் பண்ண போகிறேன். அதுவும் சில பேர் கேட்கலாம், நான் பண்ணுறதே வந்து உடற்பயிற்சி தாங்க, நான் வேலை பண்ணுறேன், இந்த ஃபுல் 24 hours நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், 10 hour வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதே ஒரு உடற்பயிற்சி தான் சொல்கிறாங்க. அதுக்கு நிச்சயம் கிடையாது. அந்த அது வந்து நீங்கள் வந்து போய் நீங்கள் உங்களோட வேலையை பார்க்குறீங்க. உடற்பயிற்சிங்கிறது உங்கள் உடலுக்கு கொடுக்குற ஒரு பயிற்சி. எப்படி நீங்கள் வந்து வண்டியை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களோ, சர்வீஸ் பண்ணால் தான் வண்டி வந்து நல்லா ஓடும். நீங்கள் வண்டி என்ன பண்ணுங்கள், ஒரு 2 மாதம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓடாது, நிறைய ப்ராப்ளம் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் உடலை வந்து அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக நிறைய ப்ராப்ளம் பண்ணும். அதாவது கொழுப்பு கூடும், ஹார்ட் சம்மந்தமான வியாதிகள் அதிகமாகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகும். நீங்கள் உடற்பயிற்சி பண்ண பண்ண உங்களுடைய எல்லாமே எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாகும். கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஆரோக்கியம் வாழுங்க. இது ஆதவன் வைடங்கள்ஸ், நான் உங்கள் ஆதவன். சப்ஸ்கிரைப் பண்ணதும் கீழே பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.